டைரக்டா ஃபைனல் போட்டு விட்டுறலாம் நம்மளுக்கு. டேவலாம் லீக் மேட்ச் வச்சு வேஸ்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர் சம வாவ் ஃபேன்டாஸ்டிக். சிஎஸ்கே எப்பவே மாஸ்டர் தல தோனி சார் லெவல். ஒரு ரிக்வெஸ்ட் வேணும் சார், தலையோட கொஞ்சம் பேட்டிங் ஆடுறதா இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ரச்சின் வேற லெவல், தூபேவும் வேற லெவல், ஆஸ் எ பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. போலிங் எக்ஸ்ட்ராடினரி, செம்மையா போட்டாங்க. ஒன் சைடட் வின் தான். சிஎஸ்கே எப்பவே மாஸ்டர் தல தோனி சார் லெவல். ஆடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பர் செம வாவ் ஃபேன்டாஸ்டிக். தல தோனி வந்து ஃப்ரேம்ல இல்ல, அத கொஞ்சம் பட் ஆசம். தல தல தோனிய வந்து ஆட்டத்துல பார்க்க முடியல முடியல, பட் தென் ஃபீல்டிங் மாஸ் பண்ணிட்டார். அந்த கேட்ச் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, செம்மையா இருந்தது. கடைசி ஒரு மூணு பால் அவர் தான் வருவார், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். பட் ஆனா கடைசி வரல, பட் நம்ம ஜெயிச்சிட்டோம். ருத்ராஜோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ருத்ராஜோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ஓகே, பட் டோனி தான் கேப்டன்ஷிப் பண்ண மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி ஃபீல்ட் செட்டப் எல்லாமே டோனி தான். கண்டிப்பா நல்லா பண்ணா நல்லாதான் இருக்கும். அப்புறம் பேட்டிங் வந்தா நல்லா இருக்கும். அண்ட் ஃபீல்டிங் மாஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு. எக்ஸைட்டட் ஃபார் தி ஹோல் சீசன். அவங்க எப்பவுமே தலை தான் அசிஷியல் தெரியல, பட் தலை எப்போதான் மேட்ச் வந்தால் ஜெயிக்கும். சிஎஸ்கே தான் இந்த டீம் கண்டிப்பாக. இப்போ அடுத்த மேட்ச் வந்து டிசி கூட பண்ட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து செகண்ட் மேட்ச் விளாட போகிறேன், எப்படி இருக்கும்? ஏன்னா குரு சிஷியன் அந்த காம்போ எல்லாம் தெரிஞ்சது தாங்க. சிஎஸ்கே தாங்க ஃபைனலில் பார்த்துக்கலாங்க, டைரெக்டாக ஃபைனல் போட்டு விட்டுருலாம் நம்மளுக்கு. தேவையில்லாம லீக் மேட்ச் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன தம்பி, ஃபீல்டிங்கா இல்ல பவுலிங்கா? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கேப்டன் சுப்மன் கில் பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகி, நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம், இல்ல இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங்கே பண்றோம் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றாருங்க. இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. சிஎஸ்கே விசஸ் ஜிடி, நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மேட்ச்சு. இதுக்கு தான், இந்த நாளுக்காக தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு குஜராத் டைட்டன்ஸ் ஒரு பக்கம் வெறியோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டாஸ் போட்டாங்க. டாஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ், அதுக்கப்புறம் சுப்மன் கில்லு. ருத்ராஜ் தான் வந்து டாஸ் வந்து போட்டாரு. அண்ட் அப்போ ஜிடி தான் டாஸை வின் பண்ணாங்க. சரி கில் சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதும், நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா உடனே இல்ல இல்ல ஐயோ மறந்துட்டேனே, நாங்க வந்து பவுலிங் தாங்க பண்றோம் அப்படின்னாரு. பாரதியாரா இல்ல பாரதிதாசனா? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஸோ சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு. சுப்மன் கில்லோட கேப்டன்சி ஒரு பக்கம், ருத்ராஜோட கேப்டன்சி ஒரு பக்கம், ரெண்டு இளம் வீரர்களும் சூப்பரா வந்து டீமை கொண்டு போறாங்க. ஏதோ ஒரு தடவை தெரியாம டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அதுக்குன்னு சும்மா சும்மா கலாய்க்காதீங்கப்பா அப்படின்னு சுப்மன் கில்லோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இப்பவே சப்போர்ட்டுக்கு வராங்கப்பா. இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஐபிஎல் பத்தினா நிறைய விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிஹைண்ட் வுட்ஸ் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.